Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பார்த்தோம்னா ரீசன்ட்டா பாருங்க 2024ல நடந்த ஒரு 5 TNPSC எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய எகனாமிக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதே 5 எக்ஸாம்ஸ்ல நடந்த பாலிட்டி क्वेश्चंस மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. சோ எகனாமிக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 6 क्वेश्चंसல இருந்து மேக்ஸिमम 10 क्वेश्चंस வரைக்கும் கேட்பாங்க. சோ இந்த 5 எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டோட்டலா 40 क्वेश्चन கேட்றாங்க. சோ அவரேஜா போட்டா கூட ஒரு எக்ஸாம்க்கு 8 क्वेश्चंस கேக்குறாங்கன்னு அர்த்தம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போய்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Group 4 exams பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு क्वेश्चனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம ஒரு क्वेश्चन கூட வந்து மிஸ் பண்ண கூடாது. சோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது அப்படிን கேட்றுகாங்க. ஆன்சர் 1948 ஏப்ரல் 6. இந்திய அரசு முதல் தொழில் கொள்கை ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை எப்ப அறிவிக்கப்பட்டதுன்னா 1948 ஏப்ரல் 6 ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அண்ட் தென் இரண்டாவது क्वेश्चन பாருங்க. இந்தியாவில் உள்ள வரிகள் அப்படினு சொல்லிட்டு ஆப்ஷன்ல நேர்முக வரி மறைமுக வரிகள் இரண்டும் ஏ மற்றும் பி அப்படினு கொடுத்திருக்காங்க. எதுவும் இல்லை அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேர்முக வரிகளும் இருக்கு மறைமுக வரிகளும் இருக்கு. நேர்முக வரிகள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பொருட்கள் வாங்குறாங்க அப்படினா அதுக்கான வரியை வந்து நேரடியாக அரசுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். மறைமுக வரி அப்படினா மறைமுகமாக செலுத்துற மாதிரி இருக்கும். வேற ஒருத்தவங்க மூலமா தானாவே அந்த வரியை செலுத்துனா வந்து நேர்முக வரின்னு சொல்வாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படினா அதுக்கான ஊதிய வரி செலுத்துறோம் இல்லையா அது வந்து நேர்முக வரி. மறைமுக வரி அப்படினா ஜிஎஸ்டி வந்து மறைமுக வரி தான். சோ நம்ம வண்டங்கள் பணிகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய வரிகள் வந்து மறைமுக வரியா வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வரி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா இரண்டுமே இருக்கு. அதாவது நேர்முக வரியும் இருக்கு மறைமுக வரியும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் क्वेश्चन பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்னு சொல்லிட்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்டங்கள் பணிகள் வரி அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிஎஸ்டி வரிக்கான அந்த வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2017 டேட் வந்து 29 மார்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 மார்ச் 2017 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள். பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். பின்னல் ஆடைகளுக்கு பேர் போனது தான் திருப்பூர். ஸோ அதுக்கு பேரே பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படிங்கிறது தான். ஸோ பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பின்னல் ஆடை நகரம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதிலே பாருங்கள் நூல் கிண்ணம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் நூல் கிண்ணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் எது தமிழ்நாடு. ஆசியாவின் டெட்ராய்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு எது சென்னை. எக்கு நகரம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஆத்ம நிர்மார் பாரத் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்ம நிர்மார் பாரத் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சுயசார்பு இந்தியா. அதாவது தற்சார்படையணும், அனைத்து துறைகளிலையும் தங்களுக்கு தேவையானதை தாங்களே வந்து உற்பத்தி செய்யணும் தற்சார்புன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவுக்கு தேவையான அனைத்தும் வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ்குமார் சாஹூ அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ ஏழாவது கொஷின் பாருங்கள். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு, செகண்ட் ஐந்தாண்டு, தேர்ட் ஐந்தாண்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா தொழில்மயமாக்கலுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்தாங்க. ஸோ இந்த வேளாண்மை அப்படிங்கிறது வந்து எதில் வந்தது அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வறுமை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ உணவு வந்து உணவு பற்றாக்குறை ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேளாண்மைக்கு ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது முதல் ஐந்தாண்டு திட்டத்தோடது. தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம். அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வேளாண்மை ப்ளஸ் தொழில்மயம் ரெண்டுத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நான்காவது ஐந்தாவது என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு வந்து எந்த இதில் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு என்னென்ட்டு பேருன்னா ஹரிபி கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஷின். இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின் வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்குங்க. அதாவது நிதி கொள்கையை எது யார் வந்து வடிவமைக்கிறாங்க அப்படின்னா நிதி அமைச்சகம் வந்து வடிவமைப்பாங்க. நிதி கொள்கையை வந்து வடிவமைப்பவர்கள் யார், நிதி அமைச்சகம். இதிலே இருக்குது பாருங்கள் நிதி கொள்கை நிதி அமைச்சகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ஒன்பதாவது கொஷின். அதாவது HYVP அப்படிங்கிறது வந்து உயர் விளைச்சல் வகை திட்டம். உயர் விளைச்சல் வகை திட்டம் அப்படின்னா ஹை ஈல்டு, ஹெச்னா ஹை, ஒய்னா ஈல்டு, வீனா வெரைட்டி, ஹை ஹீல்டு வெரைட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ஹீல்டு வெரைட்டி பிளான் எதுக்காக பயன்படுத்தினாங்க இந்த HYVP, அதாவது உயர் விளைச்சல்
வகை திட்டத்தில் உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த பயிர் மற்றும் உணவு பயிர் வந்து வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹை ஹீல்டு ரேஷா எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா உணவு தானியங்களுடைய உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கு. உணவு தானியங்கள் அதிலே தெரிஞ்சிடும் எதெல்லாம் தானியங்கள் வரும். கோதுமை, கம்பு, சோளம், கரும்பு வந்து தானிய வகையில் வராது. ஸோ இதுக்காக இது உருவாக்கப்பட்டதோடைய நோக்கமே வந்து உணவு தானிய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. உணவு தானியம் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் ஸோ கரும்பு வந்து இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் வராதது வந்து கரும்பு, எது எது வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோதுமை, கம்பு மற்றும் சோளம். நெக்ஸ்ட் பாருங்கள் 10வது கொஸ்டின். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுசாக அதுக்கு என்ன பேர்னு வச்சுருந்தாங்க, ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிருக்காங்க. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் ஜிஎஸ்டி, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டினும், இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் திட்டமிடல் ஆணையத்துடைய தலைவராக இருப்பாங்க. அதாவது திட்டமிடல் ஆணையம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் எப்பவுமே பிரதமராக இருப்பாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின், நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளுடைய செயல்பாடுகள், ஏதாவது வந்து நீடித்த வளர்ச்சி இலக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதோடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறது யார் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த முதன்மை நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக் தான். அடுத்தது பாருங்கள் 13வது கொஸ்டின், எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? இது ஒரு ரீசெண்டான கொஸ்டின் பாருங்கள். எந்த மாநிலம் உள்நாட்டிலே விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய், அதாவது அதுக்கு பேரை பார்த்துக்கோங்களேன், பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய், அதை வந்து எங்கே ஏற்றுமதி செய்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா மிசோரம், மிசோரம்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது கொஸ்டின், நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி அமைச்சகத்தில் செலவின துறைன்னு தனியாக ஒரு துறை இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அமைச்சகம், நிதி அமைச்சகத்தில் செலவின துறை அப்படின்ட்டு இருக்குது. எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கு. எந்த வழிமுறைகளை நெறிமுறைகளை வந்து மாநிலங்களுக்கு அது கொடுத்துருக்கு அப்படின்னா ஒற்றுமை வணிக வளாகம் ஏற்படுத்துவதற்கு வழிமுறைகளை வந்து கொடுத்துருக்கு. வழிகாட்டுதல் சொல்கிறது அதோடைய வேலை நிதி அமைச்சகம். அதுவும் எந்த துறை அப்படின்னா செலவின துறை. எதுக்கு வந்து அவங்க வந்து நெறிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்காங்க மாநிலங்களுக்கு அப்படின்னா ஒற்றுமை வணிக வளாகம் ஏற்படுத்துவதற்கு. அடுத்தது 15வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான் வந்து இருக்கிறதுல மிக குறைவான புகையிலை உற்பத்தி செய்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல. நெக்ஸ்ட் பாருங்கள் 16வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றி கூற்று எது சரியானது? ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அதை பற்றின சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 140வது பிறந்தநாள் வந்து இப்போ ரீசெண்டாக போகும்போது அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். நம்ம நாட்டுடைய ஒற்றுமையையும் பன்முகத்தன்மையும் கொண்டாடுவது. பிகாஸ் அவர் தான் வந்து சுதேச அரசுகள்லாம் இந்தியாவோட இணைக்கிறதுக்கு வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி அதிகமாக பாடுபட்டிருப்பாரு. அவர் கூடவே வந்து மிஸ்டர் விபி மேனன் அவங்களும் உதவியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தும் விதமாக தான் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 140வது பிறந்தநாளில் அறிவித்தாங்க. இதோடைய ரீசன் என்னென்னா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுறது தான் இதோட குறிக்கோள். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் சரியானது. மூணாவது, மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. ஸோ 1 மற்றும் 2 சரியானது. ஏன்னா கேட்டிருக்கிறது கூற்று சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்துக்கோங்க, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத். அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்களேன், பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. அதாவது பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி ஏற்படுவதற்கு திட்டமிடல் தர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று. அதோட காரணம் வந்து பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசண்டாக இருக்கும்போது பொருளாதார மேம்பாட்டிற்கு திட்டமிடல் அமைப்பை வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் கட்டாயமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே, இது ரெண்டுமே சரியானது தான். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து திட்டமிடல் அமைப்பு இருக்குது. நமக்குமே வந்து திட்டமிடல் அமைப்பு இருக்குது, திட்ட ஆணையம் இருக்குது, நிதி ஆயோக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ரீசனாக கொடுத்துருக்கிறதும் சரியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சின்னா வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்து தான் ஏற்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டுமே சரியானது. கூற்று வந்து
கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்தது 18வது க்வெஸ்சன், வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை நிறைவு நிலை எதை குறிக்கும் அப்படின்னா பிறழ்ச்சி கால வேலையின்மை அப்படிங்கிறத தான் குறிக்கும். பிறழ்ச்சி கால வேலையின்மை, வேலையின்மை வந்து நிறைய வகையாக பிரிப்பாங்க. ஒன்று மறைமுக வேலையின்மை, கட்டமைப்பு வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை மற்றும் பிறழ்ச்சி கால வேலையின்மைன்னு. இதில் வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த வேலையின்மை, பிறழ்ச்சி கால வேலையின்மை. அடுத்தது 19வது க்வெஸ்சன், நீடித்த நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சியுடைய உட்கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த இடுபொருட்களில் அதிகமான உற்பத்தியை ஏற்படுத்தணும். குறைவாக வந்து நம்ம வந்து முதலீடு செஞ்சு அதிகமான வருவாய் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறைவான இடுபொருட்களில் அதிகமான உற்பத்தியை வந்து ஏற்படுத்தணும். புதுப்பிக்கத்தக்க சக்தியை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், அதெல்லாமே பசுமை புரட்சி. ஸோ வந்து கிரீனிஷ் கிரீன் ரெவல்யூஷனை பேஸில் வச்சுக்கிட்டு குறைந்த இடுபொருள்கள், அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், நிலம் துண்டாக்கப்படுவதை தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் துண்டாக்கப்படுதல் தடுத்தல் வந்து இதில் வராது. ஸோ நமக்கு 1, 2, 3 இது மட்டும்தான் இங்கே சரியானது. அடுத்தது பாருங்கள் 20வது க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரின்னா நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது சரியானது தான். இது ஒரு முனை வரி, ஆமாம், பல முனை வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் ஜிஎஸ்டி. ஸோ வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு முனை வரி தான், இதுவும் சரியானது. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதோடைய உள்ளீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வரியும் இதில் உள்ளடங்கி இருக்கும், இதுவும் சரியானது. தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வாங்கக்கூடிய மூலப்பொருள்கள் மூலம் மூலப்பொருள்களின் மீது கூட மறைமுகமாக வரி செலுத்துறது தான் மேக்ஸிமம் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம் அதிகமாக. இதில் முக்கியமானதே இதுதான். இங்கே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 21வது க்வெஸ்சன், இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இருக்கு இல்லைங்களா, அது மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுக்கும் போது அதன் விளைவாக என்ன ஏற்படும் அப்படின்னா வட்டி வீதம் வந்து மேக்ஸிமம் குறைக்கப்படும். வட்டி வீதம் வந்து குறைக்கும், வங்கியோடைய வட்டி வீதத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22வது க்வெஸ்சன், ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம பொருளாதார அமைப்பு இருக்குது, அதில் உற்பத்தி, பகிர்ந்தளித்தல் மற்றும் தீர்வுகளை முடிவு செய்கிறது எல்லாமே யாருடைய கையில் இருக்கும் அப்படின்னா மத்திய திட்டக்குழுவிடம் இருக்கும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது யார்? மத்திய திட்டக்குழு. நெக்ஸ்ட் 23வது க்வெஸ்சன், தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையின் கீழே இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு 2017 கொடுத்த அறிக்கை என்ன அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக எடுக்கும் போது கணக்கெடுக்கும் போது வறுமை மற்றும் வருவாய் நிலை ரெண்டுத்துலேயுமே, வறுமையும் வருவாய் நிலை இது ரெண்டையும் ஒப்பிட்டு கீழே இருக்கக்கூடிய மாநிலம் சாரி மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அடுத்தது 24வது க்வெஸ்சன், ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வந்து மேக்ஸிமம் பெண்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருதல் தான் ஸ்டெப்போடைய முக்கிய நோக்கமே. இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேட்டி பச்சோ பேட்டி பதோ பொறுத்து கைது, பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துறது தான் வந்து இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ஆர்ஜிஎஸ்இஏஜி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வளரிளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது. வளரிளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். அடுத்தது பாருங்கள், ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படிங்கிறது வந்து கருவுற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்கள பற்றினது. இதில் பார்த்திங்கன்னா ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படிங்கிறது இந்திரா காந்தி மாத்திரு ஸ்வஸ்திக் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பண உதவி தரதுக்காக. ஸோ இந்த சி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 மேட்ச் பண்ணணும். உஜாவாலா அப்படிங்கிற திட்டம் எதுக்கு அப்படின்னா வணிக தொடர்பு. உஜாவாலா திட்டம் வந்து வணிக தொடர்பை தடுப்பதற்கு. அடுத்தது பாருங்கள், இதை மேட்ச் பண்ணும்போது 2, 3, 4, 1 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 26வது க்வெஸ்சன், இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட அளவிலான ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அமைக்காத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல மேற்கு வங்காளம் வந்து மாவட்ட
ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் வந்து அமைக்கலை. ஸோ மேற்கு வங்காளம். 27வது கொஷின், கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ்வருவன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம பெண்களை மேம்படுத்துறதுக்காக மகளிர் திட்டத்தில் எதெல்லாம் முக்கியமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. இதை பேசிஸாக வச்சுட்டு தான் கிராம பெண்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற கூறுகள் எடுத்திருப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க, சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. நெக்ஸ்ட்டு 28வது கொஷினு, இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனற்றை ஒழுங்கமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில், இந்திய பட்ஜெட்டில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் எதேது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறத குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வரவின் வருவாய், ஃபஸ்ட்டு வந்து வரவின் வருவாய் வரணும். அடுத்தது பார்த்தோம்னா மூலதன வருவாய் வரணும். நெக்ஸ்ட்டாக வந்து மொத்த வருவாய், அப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து மொத்த செலவு. செலவு அப்படிங்கிறது வந்து மொத்த வருவாய்க்கு அப்புறம் தான் செலவு வரும். ஸோ மொத்த வருவாய்க்கு பின்னாடி தான் மொத்த செலவு வரும். ஃபஸ்ட்டு வரவு வருவாய், அப்புறம் மூலதன வருவாய், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வரவு வருவாய், அப்புறம் மூலதன வருவாய், அப்புறம் மொத்த வருவாய், அப்புறமா மொத்த செலவு. ஸோ 3, 1, 2, 4 இதுதான் சரியான வரிசை. அடுத்தது 29வது கொஷினு, சரியான கூற்றை கண்டுபிடின்னு சொல்லிட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறதுனாலேயே அங்கே வந்து குறைந்த மக்கள் தொகை கிடையாது. இது நீலகிரி வந்து தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், இது சரியானது. கூற்று ஏ மற்றும் சரி ஆறும் சரியானது, ரெண்டுமே சரியானது. ஆனால் இது ரெண்டு ஒன்று சரியாக விளக்குது அப்படின்னா அது விளக்கலை. என்ன ரீசன்னால் வந்து குறைந்த மக்கள் தொகையாக, அது ஒரு மலைப்பகுதியும் கூட. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது, இது சரியானது. வடமேற்கு பகுதியில் தான் அமைந்துள்ளது, ஆனால் அந்த ரீசன்னால தான் குறைந்த மக்கள் தொகை இருக்கா அப்படின்னா கிடையாது. அது ஒரு மலைப்பகுதி. ஸோ அங்கே மக்கள் வாழ்வதற்கு வந்து அதிகமான உகந்ததாக இல்லாததுனால மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1921 மக்கள் தொகை பார்த்தோம்னா கட்டுப்பாடான வளர்ச்சியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் பிறக்கிற விகிதமும் இறக்கிற விகிதமும் சரிசமமாக இருந்ததுனால தான் கட்டுக்குள்ளார இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கூற்றும் சரியானது, காரணமும் சரியானது. இது வந்து சரியான விளக்கமாகவும் இருக்குது. இந்த ரீசன்னால தான் இந்த கூற்று வந்து உண்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒற்று போகிறதுனால ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி. ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 31வது கொஷின்னு, கீழ்காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார் என்னன்னு பார்த்துக்கோங்க. கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரி, கூலி பொருள்களுக்கு வளர்ச்சி உத்தி மாதிரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, சிஎன் வஹீல் மற்றும் பிஆர் பிரம்மானந்தா. சிஎன் வஹீலும் பிஆர் பிரம்மானந்தாவும் தான் இதை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்தது 32வது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் 10% முக்கிய தொழிலாளர்கள், அதாவது வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுவங்க எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 49.8% பேர், 49.8% பேர் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் இருந்திருப்பாங்க. அடுத்தது 33வது கொஸ்டின் பாருங்கள், வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது. வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறதுன்னா, சந்தையுடைய விற்பனை அதிகமாக இருக்கும். வேளாண்மையில் வந்து வணிக மையம் அப்படிங்கிறது வந்து சந்தையுடைய விற்பனையின் காரணமாக அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 34வது, சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது தக்காளி மற்றும் இறால் இரண்டுமே. சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி. இதுவுமே வந்து ரெட்டிஷாக தான் இருக்கும், இதுவுமே ரெட்டிஷாக தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி. முன்னாடியெல்லாம் தக்காளி மட்டும்தான் பார்த்துருப்போம், இப்போ நியூ புக்கில் வந்து இறைச்சியும் சிவப்பு புரட்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 35வது கொஷினு, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆமாம், இப்போ நமக்கே தெரியும், நமக்கு பேசிக்கான ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. இதுவும் சரியானது தான். இதனால் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏழை மக்களுக்கு வாங்கும் ஆற்றல் பாதிக்கப்படுகிறது. ஸோ ஏழையாக இருக்கிறவங்களால அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுவும் சரியானது, இதுவும் சரியானது, இரண்டுமே சரியானது. ஒன்று ஒன்று சரியாக விளக்குதா அப்படின்னா, ஏழை மக்கள் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறதுனால பண்டங்கள் விலை தொடர்ந்து அதிகரிக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ வந்து இங்கே பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், சரியாக வந்து விளக்கலை அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்தது 36வது கொஷினு, எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன், என்எல்சி, செயிலு, அப்புறம் பிஎஸ்என்எல், இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தான். டிஸ்கோ வந்து பொதுத்துறை நிறுவனம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டிஸ்கோ. 37வது கொஷின் பாருங்கள், 1954 முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து நமக்கு தெரியும், 2017 ஜூலை 1 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது.
March 29 தான் வந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்தது 2017 பார்த்துருக்கோம். பட் ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு உலகத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ். இயர் வந்து 1954. அடுத்தது 38வது க்வெஸ்சன் பாருங்கள். சுய உதவிக்குழுக்கள் எந்த தலைப்பில் சரியான வாக்கியங்கள்? சுய உதவிக்குழுக்களை பற்றி இங்கே மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு சென்டென்ஸில் எது வந்து சுய உதவிக்குழுக்களுக்கு சரியாக பொருந்தி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலான சுய உதவிக்குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இது சரியா அப்படின்னா சரியானது. சுய உதவிக்குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. ஆமாம், ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க மாதத்துக்கு 2 முறை கூடுவாங்க சுய உதவிக்குழுக்கள். அவங்க வந்து சிறு சேமிப்பு போட்டுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கிறது சரியானது. சுய உதவிக்குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து தங்களை தாங்களே சுயமாக நிர்வாகம் செய்துக்கிறதுக்காக தான் சுய உதவிக்குழுக்கள்னே பேர். ஸோ நமக்கு இது தவறானது. சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 ஒன்லி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 39வது க்வெஸ்சன் பாருங்களேன். சரியான விடையே தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேசாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்கால் அயான் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 1870 நிறுவப்பட்டது. ஆன்சர் 1870. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், லாஸ்ட் க்வெஸ்சனு. ஒரு பொருத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, சாம்பல் புரட்சி, நீல புரட்சி, இது எதுக்கு எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சணல். வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது வந்து பருத்தி. சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது எதுனா உரங்கள். நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி. இதை சரியாக மேட்ச் பண்ணது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3, 4, 1, 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம சேனலில் ஐஎன்எம் ஓரியன்டாக இதே 5 க்வெஸ்சன் 2024 நடந்த எக்ஸாம்ஸ்க்கான ஐஎன்எம் க்வெஸ்சன்ஸ் மட்டும் போட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? தேங்க்யூ.